Hi guys, welcome back to வெல்கம் 10 Movies. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு ஐ பிளைண்ட் படத்தோட இரண்டாவது பாகம் இப்பதான் இருபத்தி படம் ரிலீஸ் ஆயிருக்கு ஒரு நாளைக்கு தான் முதல் பாகத்தை அப்லோட் பண்ணிருக்கோம் அதை பார்த்துட்டு மேலே ஐ கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் வீடியோவோட லிங்க் கொடுக்கிறேன். பார்க்காதவங்க பாத்துட்டு வந்துருங்க படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஒருவேளை இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ல ஆளுங்க ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க ஏன்னா அப்பதான் போட்டா அடுத்த நிமிஷமே உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் கூடவே உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அதை தயவு செஞ்சு கமெண்ட்ல சொல்லிட்டீங்கன்னா நான் அடுத்த முறை இன்னும் நல்ல படங்களை தேடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் இந்த வீடியோவுக்கு குறைஞ்சது ஒரு மூவாயிரம் லைக்கு மேல வந்தா கண்டிப்பா நான் உங்களுக்காக ஒரு புது சீரீஸ் கொண்டு வருவேன் பார்க்கலாம் எந்த அளவுக்கு நீங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு சரி இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாமா முதல் பாகத்துல கடைசியா என்ன இருக்கும் நம்ம ஹீரோ ஹீரோனை காப்பாத்திருப்பான் அது மட்டும் இல்லாம ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான அந்த ஜின் இருக்கா அவளை கூட அந்த வில்ல பையன் கொண்டிருப்பான் இருந்தாலும் கடைசியில வில்லனோட கதையை முடிச்சுட்டு நம்ம ஹீரோயின பாதுகாப்பு

அவ்வளவுதாங்க பையன் இந்த மாதிரி ஆயிட்டான் அதுக்கப்புறமா நேரா பாருக்கு வந்தவன் யோ கடக்காரா இந்த போட்டோல இருக்க மூணு பேரையும் பாத்திருக்கியா இருபத்தி ஏழு பண்ணிட்டு தப்பிச்சு போயிட்டாங்க ஒரு நிமிஷம் பயந்து போன ஓனர் பையன் இல்லையே நான் பார்த்ததே கிடையாதுன்னு பச்சையா போய் சொல்லுவான் இருந்தாலுமே ஹீரோ இதை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவான் நொடி பொழுதுல அந்த கடக்கார கையிலேயே கத்தியை வச்சு இறக்கும்போது மணிக்கட்டுக்கு மேலே ஒரு சின்ன தலும்பு இருக்க விஷயத்தை கவனிக்கிறான் ஆக்சுவலா இவன் தேடிக்கிட்டு குற்றவாளியில ஒருத்தனுக்கு இந்த மாதிரி ஒரு தலும்பு இருக்கும் அப்படி பார்க்கும் போது இங்க இருக்கக்கூடிய அந்த கடக்கார பையனும் ஒரு குற்றவாளிங்கிற விஷயத்த ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான் அப்புறம் என்ன யோசிக்காம அந்த பைய

இறந்து போயிட்டான் அதுக்கப்புறமா வந்த வேலையை முடிச்சுட்டு ஹீரோ கிளம்ப இந்த இடத்துல அப்படியே மங்களகிரமா டைட்டில் போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க முதல் பாகத்துல ஹீரோவோட ஃப்ரெண்டு அந்த ஜின்னு இறந்து போனதுல இருந்து பையன் ரொம்ப மன விரக்தியில இருக்கான் கிடைக்கிற நேரம் எல்லாம் சரக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கான் இப்போதைக்கு நம்ம ஆளு டார்ஜான் சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன கிராமத்துல வாழ்ந்துட்டு இருக்கான் அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு தன் தங்கி இருக்க வீட்டுக்கு வரும்போது சுவர்கள்ல எக்கச்சக்கமான குற்றவாளிகளோட போட்டோ ஒட்டப்பட்டிருக்கு ஆக்சுவலா இவங்க எல்லாரையுமே ஹீரோ ஏற்கனவே கொண்டிருக்கான் இறந்து போனவங்கள இந்த மாதிரி தான் போட்டோவா தொங்க விட்டுருவான் கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியது மீக்கோன்னு ஒரு குட்டி பையனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க என்னோட அம்மா அப்பாவை ஒரு சில வழிப்பறி குள்ளக்காரங்க கொண்டுட்டாங்க அதுக்கப்புறம் நான் ஒரு அனாதையா தான் வீதிகள்ல வளர்ந்தேன் எனக்கு அப்ப ஒரு நண்பனாவும் ஒரு நல்ல தம்பியாவும் கிடைச்சது தோ பக்கத்துல இருக்கான் பாத்தீங்களா இவன்தான் தான் இவனோட பேரு டி டூ இதெல்லாம் சொல்லி முடிக்கும் போது மீக்கவும் டி டூவும் எதையோ ஒன்ன பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்காங்க பார்த்தா பின்னாடி ரெண்டு மூணு ரவுடி பசங்க மாங்கு மாங்குன்னு ஓடினாலும் கூட பயப்பிள்ளைங்களால தப்பிக்க முடியல ஒரு கட்டத்துல திருட்டு பசங்கள ஒருத்தன் நம்ம டி டூவை தூக்கிட்டாங்க அவங்ககிட்ட இந்த வெள்ளியால செய்யப்பட்ட விசில் ஒண்ணு இருக்கும் அதை வேற புடுங்கிட்டான் டே ஒழுங்காத என் தம்பிக்கிட்ட கூடுன்னு மீக்கோ சண்டைக்கு போவான்

அப்பாவியான மக்கள் இருப்பாங்கல்ல அவங்க வாழக்கூடிய ஒரு கிராமம் இப்படி இருக்க பட்சத்துல மீனான ஒரு பொண்ணை காட்டுறாங்க அவ கிச்சன்ல சமைச்சிட்டு இருப்பா இந்த விஷயத்த பாக்கக்கூடிய மீக்கோ அசந்த நேரத்துல உள்ள பூந்து பண்ண திருடி தின்னுட்டு இருப்பான் மீயாவ பார்த்ததும் போதும் திருச்சு ஓடலான்னு பாக்கும் இவ ரொம்ப அசால்ட்டா பிடிச்சிருவா ஆனா இவன் சண்டை போடல கோவப்படல பசிக்குதா அதுக்கே திருடணும் என்கிட்ட கேட்டா நானே தருவேன்னு சொல்லிட்டு பண்ண இவளாவே குடுக்குறா அதுக்கப்புறமா மீக்கவும் ஒரு பக்கத்துல அமைதியா சாப்பிட்டு இருக்கும்போது சடனா யாரோ ஒருத்தர் மீயாவோட வீட்டுக்குள்ள வராங்க இதை கவனிக்கிற மீயா மீக்கோவை ஒரு இடத்துல ஒளிய வைக்கிறா கிச்சனை விட்டு வெளியில வரும்போது இந்த ரெண்டாவது பாகத்தோட வில்லனை காட்டுறாங்க தான் கூட அடியாளங்களை கூட்டிட்டு வந்திருக்கான் மியாவோட சொந்தக்காரங்க நாலு பேருமே மரண பயத்துல உட்கார்ந்து இருக்காங்க அப்பதான் வில்லனும் அச்சோ பாவம் நீங்க எல்லாரும் எங்க ஓட பாக்குறீங்க ஜாங்கா நகரத்துக்கா அங்க போனதுக்கு அப்புறமா நான் செய்யக்கூடிய தப்புகளை பத்தி என் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறீங்களா ஆனா பாவம் உங்களால இதுக்கு மேல எங்கேயும் போக முடியாது என் கையாலேயே சாகப் போறீங்க இதை கேட்ட கடுப்பான பாட்டியம்மா எடா உன்னால தானே என் குடும்பம் அழிஞ்சது நீ ஒரு மனுஷனே கிடையாது அரக்கன் சொல்லிட்டு கத்திய வச்சு குத்த பாக்கும்போது போது அவ ரொம்ப அசால்ட்டா அவங்களோட கதையவே முடிச்சுட்டான் சொல்ல போனா மியாவை

பார்த்தா பையன் சம போத இவன் நடந்துகிற விதத்திலேயே இவன் ஒரு குருடங்குற விஷயம் தெரிஞ்சு போச்சு அடச்ச இந்த பைத்தியக்காரன் தான் ஒளிஞ்சிருந்தானா இவனால எந்த பிரச்சனையும் கிடையாது வாங்க போலான்னு சொல்லிட்டு மொத்த பேரும் திரும்ப மியாவோட வீட்டுக்குள்ள போயிட்டாங்க அதிக போதையால நம்ம ஹீரோவுக்கு பக்கத்து வீட்டுல என்ன ஆச்சுங்கிற விஷயம் கூட தெரியல அதுக்கப்புறமா ஹீரோ வீட்டுக்கு வந்து பார்க்கும் போது அங்கதான் அந்த மீக்கோ பையன் ஒளிஞ்சிருக்கான் ஏய் என் வீட்டுல நீ என்னடா பண்றேன்னு சொல்லி அவனை வலுக்க டைமா வெளியில தள்ளி விட்டான் அட போயா பைத்தியம் சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்க நேரத்திலேயே கரெக்டா இந்த மீக்கோட பிரிண்டு அந்த டீட்டு இருக்கான் பாத்தீங்களா அவனை இந்த வில்லனும் அவனோட ஆளுங்களும்

இவனோட கால புடிச்சு யாரோ கவிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு ஆக்சுவலா அது வேற யாரும் கிடையாது குட்டி பையன் மீகோ டே நீ இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அங்கிள் நான் தான் உங்ககிட்ட சொன்ன என் தம்பி இறந்து போயிட்டான் அதுக்கு நீங்க தான் அந்த லீய சாகடிக்கணும் உண்மையை சொல்ல போனா ஹீரோவுக்கு ஒரு ஆளை சாகடிக்கிறது எல்லாம் பெரிய விஷயம் கிடையாது ஆனா இந்த வில்லனோட அப்பா சாங்கா நகரத்துல ஒரு பெரிய அதிகாரி அப்படி இருக்கும்போது அவசரப்பட்டு இந்த லீயோட கதையை மட்டும் முடிச்சுட்டான்னு வைங்களேன் ஹீரோவோட உயிருக்கும் பிரச்சனை இவன் மூலமா இங்க இருக்க குட்டி பையனுக்கும் பிரச்சனை ஏற்கனவே தன்னோட ஃப்ரெண்டை இழந்த ஹீரோவுக்கு மறுபடியும் ஒரு உயிர் போறதுல விருப்பம் இல்லை அதனாலதான் குட்டி பையன்

பாரு எனக்கு இதுவும் தேவை இன்னமும் தேவன் புலம்பிட்டு இருக்கான் கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடுகிட்டு நம்ம ஹீரோ அடுப்புல எதையோ ஒண்ண வாட்டி சாப்பிட்டு இருக்கான் ஐ ஜாலி அங்கிள் எனக்காக முயல வேட்டையாண்டிங்களா சாப்பிட நல்லா இருக்கேன்னு நாலு கடி கடிச்சிட்டு லைட்டா திரும்பி பார்க்கும் கண்ணுக்கு கண்ணு கெட்ட தூரத்துல ஒரு மலைப்பாம்போட தோல் தெரியுது அட பாவி அப்படின்னா இது பாம்பு கிரியானு பையன் வாந்தியான வாந்தி எடுக்கிறான் அதுக்கப்புறமா இந்த இடத்த விட்டு ஒரு வழியா அந்த புருஷ முன்னாடி இருக்கக்கூடிய கப்பல் வந்துட்டாங்க வெளியில குட்டி பேனை உட்கார வச்சுட்டு உள்ள நம்ம ஹீரோ போயிடுவான் அப்ப அந்த புருஷ முன்னாடியே பாருங்களேன் ஏயா சாமி நாங்க எந்த ஒரு தப்பு பண்ணல யாரோ உங்க

கையை செக் பண்ணும் போது பாம்பு கடிச்சதுக்கான அடையாளம் தெரியுது உடனே கத்திய வச்சு கையை கட் பண்ணிட்டு உடம்புல இருக்க விஷத்தை எடுத்து நம்ம ஹீரோ தான் அந்த குட்டி பையனோட உயிரையே காப்பாத்துறான் கிட்டத்தட்ட மீக்கோ இருக்கான் மறுபடியும் கண்ண முடிச்ச அடுத்த நிமிஷமே எனக்காக அந்த எப்ப கேப்பான் அடங்கொப்ப நீ இன்னும் திருந்தலையா உனக்கு வேணும்னா இந்த வீட்டுல ஏன் கூடிய தங்கிக்கோ அதை விட்டுட்டு பழி வாங்கியே திருவேணும் ஒம்படியா இருந்தா தாராளமா இந்த இடத்தை கிளம்பிடலாம் ஒரு நிமிஷம் அமைதியா இருக்க சரி நீங்க எனக்காக கொலைகளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது உங்களுக்கு தெரிஞ்ச தற்காப்பு கலைகளை எனக்கு சொல்லி கொடுங்க நான் அதை கத்துக்கிறேன் அதுக்கப்புறமா நானே என்னோட எதிரியா சாகடிக்கிறேன் பதிலுக்கு ஹீரோவும் சரினு சொல்லிட்டு நீ முதல்ல வீட்டுல இருந்து ஓய்விடு உடம்பு சரியானதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் பாத்துக்கலாம்னு இவன் வெளியில போயிட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வரும்போது இடத்த சுத்தமா வச்சுக்கிறேங்கிற பேர்ல பொருளை மாத்தி மாத்தி வச்சிருவான் அதனால ஹீரோவும் தடுமாறி விழுந்துருவான் என்னதான் ஆரம்பத்துல இவங்களோட பழக்க வழக்கங்கள் சண்டையில ஆரம்பிச்சாலும் கூட கண்ணு தெரியாத ஹீரோவுக்கு மறைமுகமா நம்ம குட்டி பையன் மீக்கோ உதவி பண்ண ஆரம்பிக்கிறான் அதுவும் என்ன மாதிரியான உதவி ஹீரோ கிட்ட ஏற்கனவே குற்றவாளிகளோட படங்கள் இருக்கும் இல்லையா அந்த குற்றவாளியவே தேடி கண்டுபிடிச்சு ஏதாவது ஒரு விதத்துல சண்டையை உருவாக்கி அந்த ரவுடி பசங்கள வேணும்னே ஹீரோ கிட்ட கொண்டு வந்துருவான் சோ இது மூலமா நம்ம ஆளுக்கு எதிரிகளை சாகடிக்கிற வேலையும் பாதி பேரை போலீஸ் கிட்ட புடிச்சு குடுக்கிற வேலையும் ரொம்ப ஈஸியா முடியுது அப்பதான் ஒரு நாள் நைட் நம்ம ஹீரோ பார்ல ஃபுல் போதை அங்கிள் வாங்க வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு போலான்னு நம்ம மீக்க தான் எழுப்பி பொறுமையா கூட்டிட்டு போயிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ அளவுக்கு அதிகமா கைதிகளை பிடிச்சதால இவங்ககிட்ட நிறைய பணம் இருக்கு சோ அத பேங்க்ல போட்டுட்டு போலாமேன்னு பக்கத்துல வரும்போது உள்ள ஏற்கனவே ஒரு சில கொள்ளக்காரங்க இருக்க விஷயத்த ஹீரோ கவனிக்கிறான் இந்த பாரு ஏதோ ஒன்னு தப்பா இருக்கு வா இந்த இடத்தை விட்டு அமைதியா கிளம்பலாம் இருந்தாலும்

எல்லாம் கீழே வச்சுட்டு அமைதியா ஸ்டேஷனுக்கு வர தோடா கண்ணு தெரியாத குருட ரெண்டு அடியில ஒரு சின்ன பையன் நீ எல்லாம் ஒரு பவுண்டரி ஹண்டரா இந்த வரம் பாருன்னு சொல்லிட்டு முதுகுல இருந்து பட்டாக்கத்தி எடுக்கும் போது அதுல நெருப்பெல்லாம் எரிய ஆரம்பிக்குதுங்க நிலவரம் இப்ப கலவரம் ஆயிடுச்ச மார்க் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலுமே நம்ம ஹீரோவா அடிக்கவே முடியல என்னதான் ஹீரோவுக்கு கண்ணு தெரியாம இருந்தாலும் கூட நடக்கிற சண்டையை வேடிக்கை பார்க்க கூடிய மீக்கோ அந்த பக்கம் திரும்ப இந்த பக்கம் திரும்ப அப்படி இப்படின்னு சின்ன சின்ன உதவிகளை பண்ணும் போது நம்ம ஹீரோவும் சமையல் சமாளிச்சிட்டு இருப்பான் ஆனா கடைசி நிமிஷத்துல அந்த மார்க் நெருப்ப வச்சு அட்டாக் பண்ணிட்டு பணத்தை

இறந்துட்டாங்க அப்படியா எங்க இருந்தாங்க இதுக்கு முன்னாடி நீங்க எங்க வாழ்ந்தீங்க பிரபலமான ஜாங்கா நகரத்துல உனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சதே போதும்னு ஹீரோ பாதையிலேயே அந்த டாபிக்க முடிச்சிருவான் பதிலுக்கு மீக்கவும் இந்த வெளி ரொம்ப கஷ்டப்பட்டு பிச்சை எடுத்து வாழ்றதுக்கு பதிலா ஜாங்கா நகரத்துக்கு போனா நல்ல உணவு கிடைக்கும் ஒரு நீங்க என்ன கூட்டிட்டு போறீங்களா பதிலுக்கு ஹீரோவும் சரின்னு சம்மதிக்கிறான் கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியது ஒரு குடிமைக்காரன பாக்குறதுக்காக மீக்கோ வந்திருக்கான் நேத்த நைட்டே நம்ம ஹீரோ பார்த்தா அந்த மார்க் இருக்கா அவன் யாரு இப்ப எங்க இருக்கான ஒரு சில தகவலை இந்த குடிமைக்காரன் கிட்ட கேட்டிருப்பான் அவனும் அதுக்கான ஒரு சின்ன பேப்பர்

உனக்கே இந்த சண்டை போறவங்கல்ல யாரு ஜெயிப்பாங்கன்னு தோணுது இவனும் எதார்த்தமா முதல் ஆளை பார்த்து கை நட்டுவான் அப்ப வில்லனை பாருங்களா ஒரு கத்தி எடுத்து முதல் பிளேயரையே குத்தி சாகடிச்சுட்டு பாத்தியா நீ சொன்ன மாதிரி அவன் ஜெயிக்கல நான் சொன்ன ரெண்டாவது பிளேயர் தான் ஜெயிச்சான்னு முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கான் இப்ப மீக்கவுக்கு ரொம்ப தெளிவா தெரியுது இந்த பயபுள்ள வெற்றிக்காக யார வேணா என்ன வேணா பண்ணுவான்னு அதனால அமைதியா அந்த இடத்த விட்டு நேரா மறுபடியும் ஹீரோ கிட்ட வரா வழக்கம் போல ஹீரோ சரக்கடிக்கலாமேன்னு ஒரு கப்புல ஊத்தும் போது டக்குனு மீக்க உள்ள பூந்து ஒரு கப்ப அலேக்கா குடிச்சுட்டாங்க ஏ பைத்தியக்காரா ஏன்டா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்குன்னு கேட்டா என் தம்பி இறந்து போனா போனதுக்கு நான் பழி வாங்கணும் நீ எனக்கு உதவி பண்ணுவியா மாட்டியா முடியாதுன்னு சொன்னதும் போதும் மார்க் இப்ப எங்க இருக்கான்னு ஒரு பேப்பர்ல குறிப்புகளை வாங்கிட்டு வந்திருப்பாள் அத ஹீரோவோட கையில கொடுக்காம இவனே அலேகா தூக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான் நேரம் போக அன்னைக்கு நைட் ஆகுது தப்பிச்சு போன அந்த கொள்ளக்கார மார்க் இருக்காள் அவனோட இடத்த காட்டுறாங்க அடுத்து எங்க கொள்ளையடிக்கலாம் பிளான் போடும் போது கரெக்டா யாரோ ஒருத்தர் ஓடுற மாதிரியான சத்தம் கேக்குது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தா அது நம்ம குட்டி பையன் மீக்கோ டேய் நேத்தே நீ என் கையில சாக வேண்டியது உன்னை சும்மா விட மாட்டேன்னு அவனை பிடிக்க ட்ரை பண்ணுவானுங்க ஆனா மீக்கோ ஒரு உயரமான பெட்டிக்கு மேல நின்னுகிட்டு என் கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்களா இந்த குடோனுக்குள்ள நீங்க மறைச்சு வச்சிருந்த வெடிகுண்டு தக்காளி எவனாச்சும் பக்கத்துல வந்தீங்க வெடியை கொளுத்தி வாயிலேயே போட்டுருவேன் நம்ம நாலு பேரும் பரலோகம் போயிடுவோம் ஏ தம்பி வேணாடா இப்படி எல்லாம் பண்ணாதன்னு மொத்த பேரும் கதர்றானுங்க உடனே இதான் சாக்கணு நம்ம மீக்க போய் ஒரு பிளான் போடுறான் இந்த பேரு என் தம்பி இறந்து போயிட்டான் அதுக்கு நான் ஒரு ஆளை பழிவாங்கணும் அது வேற யாரும் கிடையாது வில்ல பையன் எனக்காக நீ சாகடிச்சா கண்டிப்பா உங்க எல்லாரையும் நான் விட்டுருவேன் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே மார்க்க உள்ள போந்து குட்டி பையன் மீக்கவோ வளைச்சு பிடிச்சிருவான் ஆனா அதே டைம்ல தெரியாதனமா மீக்கோ அந்த வெடியை வேற பத்த வச்சுட்டாங்க நல்ல வேலை கரெக்டா உள்ள வந்த ஹீரோ மார்க் அடிச்சு போட்டு மீக்கோட கையில இருந்த வெடிய வீட்டுக்குள்ள தூக்கி போட்டு ஜன்னல் வழியா ரெண்டு பேரும் வெளியில குதிச்சிருவாங்க பயங்கரமா அந்த வீடே வெடிக்குது இதுல அந்த மார்க் பையன் உடம்புல நிறைய காயங்களோட உயிர் தப்பிக்கிறான் அதுக்கப்புறமா மீக்கவ கூப்பிட்டு ஏன்டா அப்படி எல்லாம் பண்ணு கேட்டா நீ எனக்கு உதவி பண்ண மாட்டேன்னு சொன்னல அதனாலதான் நான் இப்படி பண்ணேன் எப்பாடே என்னால கொலையெல்லாம் பண்ண முடியாது வேணும்னா நான் எப்படி சண்டை போனுங்கிற விஷயத்தை உனக்கு கத்து கொடுக்குறேன் போதுமா பதிலுக்கு மீக்கவும் சரின்னு சம்மதிக்கிறான் கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியது நேரம் ஒரு கடைக்கு வந்தவன் ஒரு கப் ஃபுல்லா கோழியோட ரத்தத்தை வாங்குறான் சின்ன பிரஷர் பயன்படுத்த பயன்படுத்தி நடந்து வர கேப்லயே யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி ஒவ்வொருத்தரோட கழுத்துலயுமே அந்த ரத்த துளிகளை ஒட்ட வச்சுட்டு வந்திருப்பான் மீக்கவுக்கு இத பார்த்து சம ஷாக்கு அங்கிள் இதை எப்படி பண்ணீங்க கேள்வி கேட்காம இந்த பிரஷ் எப்படி இதே மாதிரியே மத்தவங்க கண்ணுல மாட்டாம இதே மாதிரியே கழுத்து பகுதியில ஒரு அடையாளத்தை உருவாக்க அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாளுமே மீக்கோ அதுக்காக நிறைய பயிற்சி எடுக்க ஆரம்பிக்கிறான் ஆனா பாருங்க ஆரம்பத்துல இவனுக்கு எதுவுமே ஒழுங்கா வரலனாலும் கூட இரவு பகல் தூங்காம நிறைய பயிற்சி எடுக்கிறான் அதோட விளைவா ஹீரோ சொல்லி கொடுத்த மாதிரியே ஒருத்தருக்கு சந்தேகமே வராத மாதிரி கழுத்துல புள்ளிய வைக்கிற அளவுக்கு பையன் திறமையாயிட்டான் இதை தெரிஞ்சுகிட்ட ஹீரோ முதல்ல பிரஷ குடுத்திருப்பான்ல இப்ப அதுக்கு பதிலா அந்த பிரஷுக்குள்ள மறைஞ்சிருக்க ஒரு சின்ன கத்தி எடுத்து காட்டுவான் இந்த பாரு ஆபத்தான நேரத்துல இதுக்குள்ள இருக்க கத்தியை பயன்படுத்தி நான் சொன்ன மாதிரியே கழுத்தோட மைய பகுதியில குத்துனா போதும் உன்னோட எதிரி யாரா இருந்தாலும் சரி கண்டிப்பா அவங்க இறந்து போயிடுவாங்க முக்கியமா அவங்கிட்ட இன்னொரு விஷயத்த காட்டணும் என் கூட வான் சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில ஒரு குதிரை மந்தைக்கு வராங்க ஆக்சுவலா இங்கதான் முதல் பாகத்துல ஹீரோ பயன்படுத்தின அவனோட குதிரையை மறைச்சு வச்சிருப்பான் இவனோட பேரு திஃபான் மத்த குதிரைகளை விட ரொம்ப சிறப்பானவன் ஐய் பாக்க ரொம்ப அழகா இருக்கு ஆனா எதுக்காக உங்க குதிரையை இங்க வச்சிருக்கீங்க

சொல்லாம மீக்கவும் அமைதியாயிடுவான் கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடியுது அந்த உளவாளி ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா அவன் ஹீரோவை தனியா கூப்பிட்டு நீ ஷாங்கா நகரத்துக்கு போறதுக்காக குதிரை வண்டிகள் தயாரா இருக்கு மத்தாலுங்க கூட ஒன்னா சேர்ந்து நீயும் போயிடு இன்னொரு முக்கியமான விஷயம் தயவு செஞ்சு அங்க போய் சண்டையை கண்டிய போட்டுறாத ஏன்னா அங்க இருக்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே வேற ரொம்ப ஈஸியா உன்னோட கதையை முடிச்சிருவாங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த இடத்துக்கு கேடி பையன் அப்புறம் அந்த மார்க் ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டாங்க ஆக்சுவலா இந்த மார்க்கு தான் குட்டி பையன் மீக்கோ லாஸ்டா லீய சாகடிக்கணும்னு சொல்லிருப்பாள் அந்த விஷயத்தை கேடி பையன் கோத்து விட்டான் போல சோ இப்ப அவன் இங்க வந்திருக்கான் வழக்கம் போல சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கு மார்க்கோட கதைய ரொம்ப ஈஸியா ஹீரோ முடிச்சாலும் கூட இந்த கேடி பையன் நினைக்கிறத விட ரொம்ப திறமசாலி சங்கு சக்கர மாதிரி சுத்திக்கிட்டே இருக்காங்க பாவம் ஹீரோ எக்கச்சக்கமான காயங்கள் ஆனா ஒரு மேல பானா காலை வெட்டி கழுத்த உடச்சு மொத்தமா கதையை முடிச்சிருவான் இதுக்கு மேல இங்க இருந்த ஆபத்துன்னு சொல்லிட்டு ஏற்கனவே பிளான் போட்ட மாதிரி ஷாங்கா நகரத்துக்கு போறதுக்காக மத்த வண்டிகள் கூட நம்ம ஹீரோவும் மீக்கோவும் கிளம்பிடுவாங்க நேரம் போக போக இருட்டு போயிடுச்சு ஒரு இடத்துல உட்காரும் போது மீக்கோ திரும்பவும் ஹீரோவோட குடும்பத்தை பத்தி கேப்பான்

சார் சரி பாவம் சின்ன பையன் தனியா வந்திருக்கான் போலன்னு நான் தான் உதவிக்காக ஒரு வண்டியில அந்த பையனை ஏத்தி அனுப்பி வச்சேன் இப்போ ஹீரோவுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு கண்டிப்பா நம்ம மீக்கோ வில்லனை தான் தேடி போயிருப்பான்னு சோ இவனும் ஒரு வண்டிக்காரன் கிட்ட பணத்தை கொடுத்து வேக வேகமா இங்க இருந்து போக ட்ரை பண்றான் ஆனா அந்தாலு சார் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வண்டியை ஓட்டினா மட்டும்தான் உங்களால திரும்ப உங்க ஊருக்கு போக முடியும் அட என்னையா உங்ககிட்ட இதை விட வேகமா ஓடக்கூடிய குதிரை இல்லையா இப்படி கேட்கும் போதே சடனா ஹீரோவுக்கு நிறைய குதிரைகள் கணிக்கக்கூடிய சத்தம் கேக்குது சந்தேகத்துல திரும்பி பார்த்தா ஒரு குதிரை மந்தையில தன்னோட குதிரையை ரகசியமா வளர்த்துக்கிட்டு இருந்திருப்பான்ல ஹீரோ

ஏறி குதிச்சு வில்ல இருக்க அந்த அரைக்குள்ளேயே வந்துட்டாங்க ஒரு போர்வைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருப்பான் ஆரம்பத்துல இதை கவனிக்காத வில்ல பொறுமையா போதை மருந்தை பயன்படுத்திட்டு இருப்பான் அப்ப கை தவறிய அந்த மருந்து தொப்பனு கீழே விழும்போது போர்வைக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்க கூடிய குட்டி பையனோட காலை பாத்துட்டான் பொறுமையா பக்கத்துல வந்து போர்வியை வளர்க்கும் போது மீக்கோ இதான் சாக்குனு கத்தியை பயன்படுத்தி கழுத்துல குத்துறதுக்கு பிராக்டிஸ் எல்லாம் கொடுத்துருப்பான்ல அதே மாதிரியே ட்ரை பண்ணுவான் ஆனா வில்ல நூல இலையில எஸ்கேப் ஆயிட்டான் கூடவே அங்க வந்து அல்லக்கை ஒருத்த மீக்கோவை வளைச்சு பிடிச்சிட்டான் தோடா இந்த தம்மத்தோண்டு வாண்டு என்ன பழிவாங்க நினைக்குது பாரு அன்னைக்கே உன் கதையை முடிக்காம விட்டு

போட ஆரம்பிக்கிறான் ஆக்சுவலா ஹீரோவுக்கு இந்த மீக்கோவை பார்க்கும் இறந்து போன தான் பையனை பாக்குற மாதிரியே இருக்கு அதனாலதான் தான் உயிரையே பணைய வச்சு இங்க வந்திருக்கான் ஷாங்கா நகரத்துக்கும் கூட்டிட்டு போறதுக்கு ஆசைப்பட்டிருக்கான் என்னால கண்டிப்பா ஹீரோ எப்படி எல்லாம் சண்டை போறாங்கிற விஷயத்தை வார்த்தையால சொல்ல முடியாது நான் வாய்ஸ் குடுக்கிற இந்த கேப்லயே நம்ம ஹீரோ எப்படி எல்லாம் சண்டை போறாங்கிறத உங்களுக்கு விஷுவலாவும் காட்டிடுவேன் ஏற்கனவே முப்பது பேரு கிட்ட நம்ம ஹீரோ சாகடிச்சுட்டான் இந்த சண்டையால உடம்புல நிறைய காயங்களும் இருக்கு இது கடையில நிலத்தடு மாதிரி விட்டு தொப்புன்னு கீழே விழுந்துருவான் இதுல குட்டி பையன் மீக்கோ மயங்கியும் போயிடுவான் உடனே அவன முதுகோட சேர்த்து ஒரு கயிறை வச்சு கட்டும் போது மீதி இருக்க இருபது அடி ஆளுங்க நம்ம ஹீரோவை சுத்தி வளைச்சுட்டானுங்க ஒவ்வொருத்தனையும் பாரபட்சமே இல்லாம அட்டி அட்டி நடிக்கிறான் ஒரு கிட்டத்துல மொத்த பேரோட கதையும் முடிச்சுட்டான் ஆனா பாவம் சண்டை போடுறதால ஹீரோ இப்ப ரொம்ப டயர்ட் ஆயிட்டான் அப்ப லாஸ்டா உள்ள வந்த வில்ல நம்ம ஹீரோவை வெட்டலான்னு பார்க்கும் முதுகுல கட்டி இருந்த மீக்க இருக்கான் பாத்தீங்களா அவன் தடுமாறி கீழே விழுந்துட்டான் இவ்வளவு நேரமா நடந்த சண்டை எல்லாத்தையுமே பார்த்த வில்ல சவுண்ட வச்சுதான் சண்டை போறாங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு வேணும்னே தரையில ஒரு தட்டு தட்டுவான் இந்த சவுண்ட கேட்டு ஹீரோ டைவர்ட் ஆகும் போது எதிர் இருந்து வாழ வீசி ஹீரோவை அட்டாக் பண்ணுவான் கரெக்டா அதே டைம்ல மயக்கத்தை விட்டு மீக்கவும் கண்ண முழிக்க அங்கல் அவன் இங்க தான் இருக்கான் உங்களுக்கு முன்னாடி சரியா ஒரு அடி கேப்ல இந்த சின்ன விஷயத்த கேட்டதும் போதும் டக்குனு ஹீரோ ஓடி வந்து வில்லனுக்கு ஒரு குத்து போல போலனு தக்காளி சட்னியா ஊத்திட்டு இருக்கு வில்லன் சும்மா இருப்பானா ஏண்டா டேய் என்னைய மாட்டி விடுறியா தோ வரம் பாருன்னு மீக்கோவோட கதைய முடிக்கலான்னு பக்கத்துல வரும்போது யோசிக்காம ஹீரோ டக்குனு உள்ள புந்துருவான் அதனால மீக்கோவுக்கு கிளவண்டிய கத்தி குத்து இப்ப இவன் உடம்புல பட்டுருச்சு இந்த ஒரு சீன்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஹீரோ இவனை எந்த அளவுக்கு நேசிக்கிறான்னு அதுக்கப்புறமா நகரவே முடியாத மாதிரி ஹீரோ சுருண்டு விழுந்துருவான் வில்லன் பக்கத்துல போகும்போது போது இவ்வளவு நேரமா ஹீரோவ அங்கிள் சொன்ன மீக்கோ இப்ப தன்னையே அறியாம எங்க அப்பா எதுவும் பண்ணாதன்னு கால புடிச்சு கெஞ்ச ஆரம்பிக்கிறான் சாகிர நிலைமையில இருந்த ஹீரோ அப்பாங்கிற ஒரு வார்த்தையை கேட்டதுமே மனசளவுல ஒரு பெரிய பலமே உருவாகுது எப்படியாச்சும் மீகோட உயிரை காப்பாத்தணும்னு சோ அசந்த நேரத்துல வில்லனோட ஒரு கைய உடைச்சிருவான் வழிதாங்க முடியாம பின்னாடி நடக்க நினைக்கும் போது டப்பனு காலோட மணிக்கட்டுல ஒரு குத்து அது கூட பரவாயில்ல ஓங்கி அந்த கால் மலியே ஒரு உத உதப்பா பாருங்க காலை கிழிச்சபடி அந்த வாள் வெளியில வரும் கடைசியில நேருக்கு நேரா வாழை கழுத்துல குத்தி மொத்தமா வில்லனோட கதையை முடிச்சுட்டான் போதை மருந்து மீக்க உடம்புல கலந்துட்டு இருக்கு அதனால இப்ப அவனும் மயக்க நிலைக்கு போயிட்டு எப்படியும் ஹீரோ இன்னும் கொஞ்ச நேரத்துல இறந்து போயிடுவான் ஆனா அதுக்குள்ளயே மீக்கவ பாதுகாப்ப காப்பாத்தி இவனோட ஃப்ரெண்ட் அந்த உளவாளி இருப்பான் பாத்தீங்களா அவனோட வீட்டு வாசலுக்கு முன்னாடி உட்கார்ந்தபடியே மீக்கவ கையில தாங்கி பிடிச்ச மாதிரி பாவம் ஹீரோ இறந்து போயிடுவான் அடுத்த நாள் காலையில கண்ணு முழிக்கும் போது மீக்கவுக்கு பக்கத்துல ஹீரோவை காணோம் என்னாச்சு அவர் எங்க போனாருன்னு கேட்டா மன்னிச்சரு அவர் இறந்து போயிட்டாரு நமக்கு அதிக நேரம் கிடையாது நீ ஆசைப்பட்ட மாதிரி ஷாங்கா நகரத்துக்கு நான் உனக்கு கூட்டிட்டு போறேன் கட் பண்ண அடுத்து உளவாளியும் மீக்கவும் கடைசியா அந்த ஷாங்கா நகரத்துக்கு போற மாதிரி

கதை தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் சரி ஓகே அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய் தேங்க்யூ